வாரங்கள் டாக்டர் தர்ஷனனின் இசை துணுகுகள் பாகம் ஒன்பதுக்கு இந்த துணுக்களை நாங்கள் பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான கர்நாடக இசையின் மூன்று விடயங்களாகிய கமகம் துருதகால பிரயோகம் பிரிகா இந்த மூன்றுமே ஒன்றுடன் ஒன்று மிகவும் நெருங்கிய தொடர்புடையவையாக இருந்தாலும் இந்த மூன்றினது முக்கியத்துவங்கள் கர்நாடக இசையிலே மிக அதிகளவில் வேறுபடுகின்றன இந்த சொன்ன ஒழுங்கிலே பார்த்தாலே தெரியும் கமகம் அது இன்றி கர்நாடக இசையே இல்லை கமகம் இல்லாத இசை இருக்கலாம் ஆனால் கர்நாடக இசையின் தனித்துவம் என்னவெனில் அதாவது கர்நாடக இசையை மற்ற இசை முறைகளிலிருந்து தனித்து காட்டுவது பிரத்யேகமாக காட்டுவது எதுவென்றால் அந்த கமகம் கமகத்தை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது துரித கால பிரயோகங்கள் அதுக்கடுத்தது பிரிகா அப்போ இந்த கமகம் முக்கியத்துவம் பெறும் அளவுக்கு மீதி ரெண்டும் கர்நாடக இசையிலே முக்கியத்துவம் பெற்றிருக்கவில்லை ஏனென்று சொன்னால் பார்த்திருப்பீங்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த அவருக்கு நல்ல சாரீரம் என்று சொல்லுவார்கள் சாரீரம் என்ற குரல் அப்போ அவருக்கு நல்ல சாரீரம் என்று ஒரு சிலரை மட்டும் குறித்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னா இல்லாத கர்நாடக இசையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் பிரிகா நன்றாக பேசாத குரல் உள்ளவர்களும் கர்நாடக இசையில் மிக பிரபல்யமாக விளங்கி உள்ளார்கள் ஆகவே இந்த மூன்றாவதாக சொன்ன பிரர்காவிட முக்கியத்துவம் மிகவும் குறைவானது அது இல்லாமல் கூட கனவேர் மிக பிரபல்யமாக இருந்து பாடிவிட்டு சென்றுள்ளார்கள் அதுக்கு முதல் சொன்ன அந்த இரண்டாவதா சொன்ன துருதகால பிரயோகங்களை கட்டாயம் எல்லா பாடல்களையும் நாங்கள் பாவிக்கிறது என்பது இல்லை முதலிலே சொன்ன கமகம் பயன்படுத்தப்படாத ஒரு கர்நாடக சங்கீத உருப்படியே இருக்க முடியாது அவ்வாறு கர்நாடக சங்கீத உருப்படி ஒன்று அந்த கமகம் பயன்படுத்தப்படாமல் உள்ளது என்றால் அது இந்துஸ்தானி இசையில் அல்லது வேறொரு இசை முறையில் இருந்து எடுத்து ஒரு ராகத்திலே கர்நாடக இசையை பற்றிய ஒரு கர்நாடக இசை உருப்படியாக அது அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு சிவரஞ்சனி இவர் சிவரஞ்சனியில் ஒரு ஸ்வரமுமே வந்து கமகங்களை பெற்றுத்தான் வர வேண்டும் என்கின்ற கட்டாயத்துடன் இல்லை சரி சரி கதாபகு ரி இப்படி பாடினாலே சிவரஞ்சனி ராகத்தினுடைய சாயல் மிக தெளிவாக தெரிகின்றது இதில் கமகம் பாடப்படையில்லை பிரர்கா பாடப்படையில் துரதகாலமும் பாடப்படையில்லை இருந்தாலும் அந்த ராகத்தின் தன்மை தெளிவாக வெளியிலே புலப்படுகின்றது இது கர்நாடக இசையிலே தோன்றி வளர்ந்த ஆதிகாலத்தில் தோன்றி வளர்ந்த ஒரு ராகமாக இல்லை ஆனபடினால் இப்படி ஃப்ளட் நோட்ஸோடு இது அதாவது அசையாத இந்த ஸ்வரங்களோட கமகம் இல்லாத ஸ்வரங்களோடு அது பாடப்பட்டே பிரபல்யம் அடைந்து விட்டது அப்ப இந்த மூன்றுக்குள்ளேயும் நாங்கள் ஒற்றுமைகளை நிறைய பார்க்கலாம் ஒற்றுமைகள் தான் நிறைய இருக்கு அந்த மூன்றின் முக்கியத்துவமும் ஒற்றுமைகள் பல இருந்த போதும் ஏன் வித்தியாசப்பட்டன என்றத நாங்கள் கூர்மையாக இப்பொழுது கவனிக்கலாம் இந்த மூன்றிலேயே நான் முதலாவதாக சொன்ன விடயம் கமகம் கமகத்துக்கு உதாரணம் பார்த்தம் என்று சொன்னால் ஆபோகி ராகத்திலே அமைந்த ஆதித்தாள வர்ணம் இதில் அதில் ரீ ரீசரி கடைசியாக இருக்கிற கரிசா சரி ஆனால் அந்த ரீகா ரெண்டாவது சுரத்தை பார்த்தீங்களால் அதுதான் கமகத் த்துக்கு உட்படுத்தப்படுகின்றஸ்வரஸ்தானம் அதிலேயும் வேகம் அதிகரிக்கப்படுகின்றது அந்த பாடல் பாடின வேகம் அந்த இடத்திலே தற்காலிகமாக அதிகரிக்கின்றது அப்ப துரிதகால பிரயோகத்துக்கும் பிரர்காக்கும் மட்டும்தான் வேகம் அதிகரிக்கும் என்று இல்லை ஆகமே பாடுற வேகத்தை விட அதிகரித்து வேகத்தை பாடுதல் இந்த மூன்றுக்குமே பொதுவானவை எப்படி வேகம் அதிகரிக்கிறது நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கலாம் ரி க முதலாவது தட்டுக்கு உங்களுக்கு கேட்ட ஸ்வரங்களின் எண்ணிக்கை ரி ரெண்டு ஸ்வரங்கள் அதுக்கு அடுத்ததாக இருந்த தட்டுக்கு ரீ கீ மரி முதலாவதுக்கு ரெண்டு ஸ்வரம் ரெண்டாவது தட்டில் கேட்ட ஸ்வரங்களின் எண்ணிக்கை நான்கு ரீ ரீமரி புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஸ்வரங்களில் கொண்டு எண்ண முடியாது அந்த புத்தகத்தில் கா மட்டும்தான் எழுதியிருக்கு எப்படி ரி எழுதியிருக்குமோ மாதிரி க அதே எண்ணிக்கைகளோடு எழுதியிருந்தாலும் அனுஸ்வரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்வரஸ்தானங்களை அந்த எடுத்துக்கொள்வதன் மூலம் அந்த காவுக்குள்ளே கேட்கும் உண்மையான ஸ்வரஸ்தானங்கள் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ ரெண்டாவது தட்டுக்குள்ள கேட்ட ஸ்வரஸ்தானங்களின் எண்ணிக்கை நான்கு முதலாவதுக்குள்ள கேட்டது ரெண்டு ஆகவே இதிலிருந்து தெரிய வரும் என்ன நாங்கள் வேகத்தை அந்த இடத்தில் மட்டும் தற்காலிகமாக அதிகரித்துள்ளோம் ஆகவே கமகமும் வேகத்திலே தற்காலிகமாக நாங்கள் அதிகரிக்கின்ற ஒரு இடம்தான் கமகம் அப்ப துரிதகாலம் நாங்கள் வேகத்தை அதிகரித்து தான் தூக்கிய திருவடி ശങ്കരാഭരണം തൂരുവടി ഇത് ദുരിതകാല പ്രയോഗം ഇങ്ങേയും എന്ന നടക്കുന്നത് വേഗം അധികരിക്കപ്പെടുന്നത് നാങ്ങ പാടിക്കൊണ്ടിരുന്ന വേഗത്തെവിടെ അത്ക്ക് അടുത്ത കാലം அதில் என்ன காலம் என்று சொல்ல முடியாதேன் நாங்கள் சவுக்க காலம் பாடிட்டு இருந்தால் அதை விட மேல் காலம் துரிதகால பிரயோகம் என்று கருதப்படும் நாங்கள் மத்தி கீர்த்தனை அல்லது மத்திமகால கிருதி பாடிக்கொண்டிருந்தால் அதையும் விட மேல் காலம் அதாவது துரித காலம்தான் துரித கால பிரயோகம் என்று கருதப்படும் ஆகவே துரித கால பிரயோகம் என்பது துரித காலத்தில் பாடப்படும் பிரயோகம் என்று சொல்லப்பட முடியாதது ஏனெனில் நாங்கள் சவுக்ககால கீர்த்தனையோ சவுக்ககால கிருதியோ பாடிக்கொண்டிருக்கும்போது மத்திம காலத்தில் நாங்கள் பிரயோகிக்கின்ற பிரயோகங்கள் துரித காலம் என்று அங்கே அழைக்கப்படுகின்றன ஆகவே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற வேகத்தை விட சற்று அதிகரித்த தற்காலிகமான வேகம்தான் மூன்றுமே மூன்றுமே அந்த விடயத்தில் ஒற்றுமை பெறுகின்றன கமகம் கால பிரயோகம் பிரகா மூன்றுமே வேகம் அதிகரிக்கப்பட்ட பிரயோகங்களாகும் பாடுகின்ற நிலையிலிருந்து மூன்றுக்குமே அடுத்த இன்னொரு பொது இயல் உண்டு அந்த மூன்றுக்கும் சென்றால் மீண்டும் பழைய நிலைக்கு நாங்கள் வருவோம் பாடிக்கொண்டிருந்த வேகத்தை மீண்டும் நிச்சயம் அடைவோம் வேகத்தை கூட்டி போட்டு அந்த வேகத்திலேயே போய் அந்த பாடல் முடிவடையாது அப்படி முடிவடைஞ்சது என்று சொன்னால் அது அடுத்த காலத்துக்குரிய ஒரு பாட்டாக மாறிடும் சவுக்க கால கிருதியில் நாங்கள் அதுக்கு மேல் காலத்தில் பிரயோகத்தை பாடிக்கொண்டு அப்படியே தொடர்ந்து கொண்டு போய் அந்த கீர்த்தனையை அல்லது கிருதியை முடிச்ச முண்டால் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற சவுக்ககால பெயர் பேர் மத்தியம கிருதி என்று மாறிடும் ஆகவே அதுவும் சாத்தியமில்லை கமகம் தொடர்ந்து கமகத்தை அந்த வேகத்தில் பாடிக்கொண்டே போனால் அது அடுத்த கால பாட்டாக போயிடும் அதாவது மத்திமகால கிருதி துரிதகால கிருதி என்ற பெயரை பெற்றிடும் அதுவும் செய்ய முடியும் அதாகவே இந்த மூன்றுக்கும் இடையில இருக்கிற அடுத்த பொது இயல்பு அதுக்கு போனால் மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும் ரீஸ்டோ பண்ணணும் பாட்டை பாட்டின் வேகத்தை ரீஸ்டோ பண்ணணும் அப்ப இந்த மூண்டுமே இந்த ஒற்றுமைகளை பிரதானமாக கொண்டுள்ள போதிலும் ஏன் அதுக்கு மூன்று பெயர்களை கொடுத்து மூன்று வித்தியாசமானவைகளாக அவற்றை கருத வேண்டும் அவனாக ரெண்டுக்கு உதாரணம் பார்த்துட்டோம் பிரர்காக்கும் உதாரணத்தை பார்த்து கொண்டு மூன்றுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று பார்க்க போனால் மிக தெளிவாக உதாரணத்தோடு எங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஜே க இதில் பிரகா வரையில் விகணபதி பஜே கம் வா திகணபதியும் பஜே அங்கே பிரகா வருது அப்போ அது ஏன் பிரர்காண்டு சொல்கிறோம் ஏன் துருத காலம் என்று சொல்லல அங்கே அந்த வாதாபி கணபதி அதன் வேகத்தை விட ரெண்டு படிநிலைகள் அதிகரிக்கின்றது அப்போ ரெண்டு ஸ்வரம் பாடப்பட்ட இடத்தில் அந்த ரெண்டு இடங்களை பிரதியீடு செய்யும் முகமாக எட்டு ஸ்வரங்கள் வந்தால் அதாவது இருக்கிற வேகத்தை விட இன்னும் படி அதையும் விட படி கூடுதலாக வேகம் ஒரு இடத்திலே பிரயோகிக்கப்பட்டால் அதுதான் பிரிகா என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த மூன்றுக்கும் இடையிலான வித்தியாசங்களை நாங்கள் பார்த்தோமானால் முதலாவதாக பாடின கமகம் அது சாஃப்டாக பாடப்படுகின்றது அதாவது மிருதுவாக அங்கே அந்த கமகத்தினுடைய சுரசஸ்தானங்கள் அசைக்கப்பட்டன எப்படி பாடையில்லை கமகம் துருதகால பிரயோகத்திலே நாங்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு அசைவுகளையும் வேகமான ஸ்வரங்களையும் வெளியிலே காட்டினோம் அதுதான் துருத கால பிரயோகம் தூகிய திருவடி நேன் சங்கராபரணம் அப்போ அதிலே ஒவ்வொரு ஸ்வரங்களும் துருதகால பிரயோகத்தில் தெளிவாக கமகம் மாதிரி சாஃப்டாக இல்லாமல் மிருதுவாக இல்லாமல் அதிலே மிக தெளிவாக ஒவ்வொரு ஸ்வரங்களையும் இனங்காணக்கூடிய வகையிலே அங்கே துரிதகால பிரயோகம் இசைக்கப்படும் ஆனால் பிரிகா இருந்த வேகத்தை விட ரெண்டு மடங்கு வேகங்கள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் பாடப்படுகிறது மூன்றுமே பாடப்பட்டு பாடப்பட்டுவிட்டோன்னே பழைய நிலைக்கு அந்த பாட்டு என்ன வேகத்தில் இருக்கோ அந்த வேகத்துக்கு வந்து முடிவடையும் ஆகவே டாக்டர் தர்ஷனின் இசை துணுக்கு இலக்கம் ஒன்பதில் என்று நாங்கள் பார்த்தது கமகம் துருத பிரயோகம் பிரிகா என்று சொல்லப்படுகின்ற கர்நாடக இசையின் மிக முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி கண்டுகொண்டோம்